ஹலோ வணக்கம், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஸ்டவ். நான் உங்களோட ஃப்ளோரா சார்ஜ் பேசுகிறேங்க. இன்றைய நாள் இனிதாக இனி கேட்டும் பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா, இட்லி பொடி செய்ய போகிறோங்க. ரொம்ப அருமையான, உடம்புக்கு நல்ல, இப்போ என்ன சத்தான பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்க்குறோங்க. பாருங்க, உளுந்து வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அப்புறம் கொள்ளி எடுத்திருக்கேன் பாருங்கள், அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள், அப்புறம் கருப்பிள்ளை எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆளி விதை. அப்புறம் மிளகு எடுத்திருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி, அதாங்க மல்லி, மல்லி வந்து அதுவும் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா ஜீரகம் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், கூட சில்லி வந்து எடுத்து வச்சுருக்கோம், அதாங்க சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் சூப்பராக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாமா? இந்த இட்லி பொடியை வந்து நம்ம எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னு உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? இட்லி பொடி வந்து இட்லிக்கு எடுத்துக்கலாங்க சைடிஷாக, அப்புறம் தோசைக்கு தொட்டுக்கலாம், பணியாரத்துக்கு தொட்டுக்கலாம், அடைக்கு எடுத்துக்கலாம், ஊத்தப்பத்துக்கு எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து டிஃப்ரெண்டாக வேணும்னா ரைஸ்க்கு கூட போட்டு சாப்பிட்லாங்க. ரைஸ்க்கு வந்து பருப்பு பொடி போல் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் ரைஸ்க்கு போடும் போது மாத்திரம் என்ன பண்ணணும், சிலருக்கு வந்து என்ன வேணும்னா என்ன எடுத்துக்கலாங்க, இல்லைனா வெறும் நாள் சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடணும். பட் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவைன்னா நல்லெண்ணெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து சாப்பிட்லாங்க. இதுக்கு சைடிஷாக ஒரு சுட்டு அப்பளம் மாத்திரம் இருந்தால் போதுங்க, சூப்பரான ஒரு அட்டகாசமான உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுங்க. இப்போ பாருங்க இது எந்த அளவில் எடுத்திருக்கேன்னு பாருங்க. இங்கே பாருங்க, நான் இந்த கப்பு தான் எடுத்திருக்கேங்க. இந்த கப்பு வந்து உங்ககிட்ட என்ன கப்பு இருக்கோ அந்த கப்புலேயே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் நான் வந்து இப்போ அளவு சொல்கிறேங்க. இப்போ இந்த கப்பில் வந்து கருப்பு உளுந்து வந்து கரெக்டாக ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க. அது கூட அந்த ஆளி விதை, அதாங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து அதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேங்க. மிளகு வந்து அரை கப் எடுத்திருக்கேங்க. கொத்தமல்லி விதை, அதான் மல்லி விதை, தனியா அது 1.5 கப் எடுத்திருக்கேங்க. இது மாத்திரம் தாங்க அளவில் மாறுபட்டுச்சு, ஏன்னா இது லைட் வெயிட் உங்களுக்கு, அதனால நான் வந்து இதில் 1.5 கப் எடுத்திருக்கேங்க. எள்ளு, கருப்பு எள்ளு வந்து 1 கப் எடுத்திருக்கேங்க. கொள்ளு, அதாங்க ஹார்ஸ் கிராம், ஹார்ஸ் கிராம் வந்து இதுவும் 1 கப் எடுத்திருக்கேங்க. உளுந்து வந்து இப்போ என்னடா கலர் இந்த கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து தோல் உள்ள உளுந்துங்க. தோல் உள்ள உளுந்தே நம்ம சேர்க்கலாங்க, உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி எள்ளும் கருப்பு எள்ளை வாங்கிக்கோங்க, கலர் இருக்கான்னு மாத்திரம் பார்த்துக்கோங்க, கருப்பு எள்ளு உடம்புக்கு நல்லதுங்க. அப்புறம் இது கூட சேர்க்கறதுக்கு ஜீரகம் வந்து அந்த கப்புலேயே 1/2 கப் எடுத்திருக்கேங்க. காஞ்ச மிளகாய் வந்து 20 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 20 காஞ்ச மிளகாய் காரமாக தோணுச்சுன்னா இதை 15 போட்டுக்கோங்க, 5 காஞ்ச மிளகாய் எடுத்துடலாம். அப்புறம் பெருங்காயம் வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயம் தாங்க வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயம் தான் இருக்கிறதுலேயே சூப்பர். அடுத்தது பூண்டு வச்சுருக்கேன், பூண்டு வந்து 7 பூண்டு வச்சுருக்கேங்க. பூண்டு பல் பச்சை பூண்டு தான் வச்சுருக்கேன். இதையே நம்ம வந்து வறுக்க போகிறோம், வறுத்து சேர்க்க போகிறோம். பாருங்கள் இந்த கருவேப்பிலையை வந்து நான் கழுகிட்டேங்க, கொத்து கொத்தாகவே கழுகிட்டேன், அப்போ தான் இது காயப்பட முடியும். அப்படியே நம்ம துணி காயப்படுவோம் இல்லையா, அந்த கொடிகள்லேயே வந்து இதை அப்படியே தொங்க விட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு, சுத்தமாக இருக்குங்க. இப்போது அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, எல்லாத்துலேயும் கல்லை க்ளீன் பண்ணணுங்க. எதுலேயும் கல் இல்லைன்னு கடையில் வாங்கிட்டு வரலாம், ஆனால் எல்லாத்துலேயும் கல் இருக்கான்னு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்களே செக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்தது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு பார்ப்போங்க. பாருங்க கொத்தமல்லி போட்டிருக்கேன், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். கொத்தமல்லியெல்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் இது வறுத்துடலாங்க, ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வாசனை வர டைம்ல டக்குன்னு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இடத்துல மாற்றிடணுங்க. ரெண்டாவது வந்து இந்த வறுத்து வைக்கிற பொருள்கள் எதுவுமே சூடாக குவிச்சு வச்சிடக்கூடாதுங்க, ஆற வைக்கணும். ஏன்னா அதுலேருந்து ஸ்வெட்டிங் வந்துடக்கூடாது, ஸ்வெட்டிங் வந்துருச்சுன்னா தண்ணி வந்துடும், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது வந்து 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கெல்லாம் இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியாதுங்க. ஸோ வந்த உடனே என்ன பண்ணணும், சூடு ஆடுற மாதிரி ஓப்பனில் நல்லா வைக்கணுங்க, ஓகேங்களா? இந்த கொத்தமல்லி வறுத்துடலாம். அடுத்தது அடுத்த பொருளை பார்க்கலாம். பாருங்கள் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க, கருப்பு உளுந்து வறுத்துட்ருக்கேன். ரொம்ப ஸ்பீடாக வச்சு வறுக்காதீங்க, எப்போவுமே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா தான் எல்லாம் ஈவனாக எல்லா சைடும் வறுபடுங்க. பாருங்கள் உளுந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க,
ஆரம்பத்தில் கொஞ்ச நேரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த டைமில் இதை எடுத்துடலாம். அதே மாதிரி பாருங்கள், கொள்ளு அதாங்க ஹாஃப் கிராம் வறுத்துட்ருக்கேன். க்ளீன் பண்ணிட்டேங்க, கல்லெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வறுத்துட்ருக்கேங்க. இது வறுத்து முடியும் போது என்ன ஆகும், ஒரு பட்டு பட்டுனு ஒரு சத்தம் வருங்க, வெடிக்கிற சத்தம் வரும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தீயை விட்டுறக்கூடாதுங்க, எல்லாம் பொன்னிறமாக தான் வறுக்கணும், இல்லை டேஸ்ட் மாறி போயிடும். ஜீரகம் ரொம்ப லேசாக வறுத்தாலே போதுங்க, டக்குன்னு வறுத்து எடுத்துடலாம். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சு வறுக்கணும், பொன்னிறமாக தான் வறுக்கணுங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, கறிக்கிறாதீங்க. கறிக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடும், கசந்து போயிடும். நம்ம இதை வறுக்கும் போதே அதோடய ஸ்மெல், ஒவ்வொரு பொருளோட ஸ்மெல் வரும்போதே நமக்கு தெரியுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலான்னு. அந்த மாதிரி டைம் பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் லேசாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுத்து பாருங்கள், அதாங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதான் ஆளி விதை போட்டிருக்கேங்க. இது ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது, கேன்சர் செல்களை வந்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. முடி நல்லா வளரும், முடி நல்ல ஸ்கின் எல்லாம் பளபளன்னு இருக்கணும்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க உணவில். இதை வெறும்னா இல்லைங்க, என்ன ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வித்தியாசமாக ஆட் பண்ணுறோமே நினச்சிடாதீங்க. இதை வறுத்து சும்மா எடுத்து வாயில் எடுத்து போட்டு பாருங்களேன், ஒரு பருப்பை வந்து வறுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட், சூப்பர் டேஸ்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் வெடிக்க தாங்க ஆரம்பிக்கும். பாருங்கள் போட்டு உடனே கொஞ்ச நேரத்துலேயே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வெடிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள் எல்லாத்தையும் கல் க்ளீன் பண்ண முடிஞ்சுதுங்க, பட் இந்த எள்ளில் மட்டும் கல் க்ளீன் பண்ண முடியல. அதுக்கு ஒரே ஒரு வழி, வேகமாக செய்யணுங்க இதை. இங்கே பாருங்கள் தண்ணியில் வந்து இப்படி போடணும். தண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இதை கலக்கி விடணுங்க. எல்லாம் தண்ணியில் எல்லாம் மூழ்கிடணும், அப்போ தான் இதில் கல் இருந்தால் தண்ணியில் போயிடும். இங்கே பாருங்கள் இது ஒரு கலக்கிட்டானா போதுங்க, தண்ணி வேற எங்கேயும் வெட்டாது. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, வெறும் பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்தில் இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. திருப்பி பேலன்ஸ் பண்ணி இங்கே ஊற்ற வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாம் வந்து வேகமாக இப்படி செய்யணுங்க. இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா கீழே வந்து ரெண்டாவது வந்து வலுவழுப்பான பாத்திரத்தில் வச்சு ஃபில்டர் பண்ணாதீங்க. கொஞ்சம் லேசாக கரகரன்னு இருக்கட்டும், குறக்கரன்னு இருக்கட்டும், இல்லைனா இந்த வலுவழுப்பான பாத்திரத்தை இந்த பீங்கான் பாத்திரத்துலாம் ஃபில்டர் பண்ணிங்கன்னா மண்ணோடு சேர்ந்து அதில் போயிடுங்க. அதனால் என்ன பண்ணும், பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லைனா வந்து மண் சட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியை வடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ கல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் பாருங்கள் எள்ளு க்ளீன் பண்ணிட்டேன், ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் இதில் இவ்வளோ கல் இருந்தது பாருங்களேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ கல் இருந்துருக்குங்க, எவ்வளோ பொடியாக. இதை வந்து என்னால் எடுக்க முடியல, நம்ம அந்த தண்ணி ஊற்றி எடுத்ததுனால ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சு. எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. நீங்கள் நினைக்கலாம் இதை எப்படி தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஸ்டவ்வில் சேர்த்துடலாம்னு, உடனே டக்கு டக்குன்னு பண்ணியிருந்தோங்க. ஃபுல் ஸ்பீடில் பண்ணிங்கன்னா தண்ணி வடிஞ்சிரும், இது ஊறாது. அதே மாதிரி நம்ம வறுத்த உடனே அதில் இருக்க தண்ணி எல்லாமே போயிடுங்க. அதனால் நீ பயப்பட வேணாம், கெட்டு போயிடுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வேணாம். எள்ளை வந்து நம்ம கழுகாமல் சேர்க்க முடியாது. இப்போ பாருங்கள் மிளகா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எல்லாம் ஃப்ளாட் ஃப்ளாட்டாக இருந்தது, இப்போ எல்லாம் குண்டு குண்டாக ஆகிடுச்சு. பாருங்கள் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ளாட் ஆகிருக்கு. இப்படி ஃப்ளாட் பண்ணிட்டு போட்டனால இப்போ இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறதுலாம் ஃப்ரை ஆயிடுச்சு. அதான் பெரியங்காயத்தில் ஒரு அட்வான்டேஜ் தான், சூடு பண்ணாலே என்ன ஆயிரும், அது மெல்ட் ஆயிடும். இலகி கொடுத்துருங்க. இப்போ அது இப்படி வச்சு நம்ம பண்ணோம்னா அது எல்லாமே பொரிஞ்சிடும். எண்ணெய் ஊற்றாமலே இப்படி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிற முறை இது. பாருங்கள் பெருங்காயம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள்
இவ்வளோ இதாக வருது பாருங்க, கிறிஸ்பியாக வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த டைம் வந்து வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கலாங்க. ஆறட்டும், ஆறின பிறகு மிக்சியில் போட்டுலாங்க. இந்த பவுடரையும் எடுத்துடுங்க. பூண்டு பாருங்க வறுத்துட்ருக்கேன். அது வறுக்கும்போது பாருங்களேன் இந்த தோல் வந்து தனியாக வருது அழகாக பார்க்குறதுக்கு. பட் நம்ம தோலோடு போட்டு தான் அரைக்க போகிறோம். இது வெந்திருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், நம்ம இப்படி ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தோம்னா அது வந்து இறங்கும், உள்ளால இறங்கும். அதுதான் நமக்கு வந்து வெந்திருச்சுன்னு டிசைட் பண்ண முடியும். இது பூண்டு வேற கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டாக இருக்கு. எல்லாத்தையும் வந்து இப்போ கடாயில் பிச்சு போட்டுட்டாங்க, உருவி போட்டாச்சு. இப்போ இதையும் சிம்மில் தாங்க வச்சு வறுக்கணும், தீஞ்சிடக்கூடாது. பாருங்க தண்ணி இல்லாதனால நமக்கு வந்து ஈஸியாக வறுக்கப்படுது. எல்லாம் இலையெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. நம்ம கருவேப்பிலை சேர்க்கறேன்னா என்ன பண்ணோம், அப்படியே கொத்து கொத்தாவே வந்து அலசிட்டு அப்படியே நம்ம துணி காய போடுற கொடி இருக்கு இல்லைங்களா, அதான் கயிறுங்க. அந்த கயிறில் வந்து அப்படியே தொங்க விட்டுட்டோம்னா அப்படியே வந்து அது காஞ்சிருங்க, தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். பாருங்க கருவேப்பிலை ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சிம்லேயே தான் வச்சு வறுத்தேன். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க பொடி பொடியாக விழும் விழுது பார்த்தீங்களா. இப்போ அந்த டைமில் மிக்சியில் போடலாம் நம்ம, பட் ஆற வச்சு தான் போடணும். இப்போ அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறது வந்து மிளகாய் அரைக்க போகிறோங்க. மிளகாய் அரைக்கும்போது கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்துக்கணுங்க. அதே மாதிரி மிளகாவையும் தனியாக தான் அரைக்கணும், மல்லியையும் தனியாக தாங்க அரைக்கணும். நான் இப்போ ஒவ்வொன்றா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பொருளாக வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கேங்க. மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த கருவேப்பிலை போட்டது பாருங்கள், கருவேப்பிலையும் கருப்பு உளுந்தும் போட்டது. மிளகு இருக்குது இது கூட, அப்புறம் எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன். கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது அந்த பேலன்ஸ் இருக்க பொருளையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட பூண்டையும் ஆட் பண்ணணும், உப்பையும் ஆட் பண்ணணும். பாருங்கள் நம்ம சூப்பரான இட்லி பொடியை ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த 2 இட்லியை வந்து நான் நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி புரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுதாங்க இங்கே வச்சுருக்கேன். இப்போ வேறு இட்லிக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காய்ண்ணையும் வச்சுருக்கேங்க. இந்த பொடியை வந்து தேங்காய்ண்ணிலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், நல்லெண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. இன்னும் ரொம்ப நெய் விருப்பப்படுறவங்க எனக்கு கீ பொடி இட்லி வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதை என்ன பண்ணலாம், கடாயில் வந்து 1 ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிட்டு இந்த நெய்யை லேசாக சூடு பண்ணுங்கள். அதிலே இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இட்லியை வந்து கடாய் லேசாக சூடாக இருக்கும்போதே போட்டு பரட்டி எடுத்து சாப்பிட்டோன்னா கீ பொடி இட்லியும் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த வீட்டில் இந்த ப்ரிப்பரேஷனை செஞ்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Thank you.